முதலில் லோனன் ராம்குமார். இன்னைக்கு நம்ம பார்க்க போகுது ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஆஃப் பொன்னியின் செல்வன். எல்லாரும் அந்த கதையை தான் பார்த்துருப்பீங்க, பட் பின்னாடி இருக்க அந்த வால்நட்சத்திரத்தை பார்த்துருக்க மாட்டீங்க. பட் அதில் தான் கதையோட கருத்தே இருக்குது. இந்த மாதிரி வானத்தில் வால்நட்சத்திரமோ இல்லை துருவ நட்சத்திரமோ தெரிகிறப்போ என்னாகும்னா, அந்த நாட்டை ஆள்ற ராஜாவுக்கோ இல்லை ராஜ்யத்துக்கோ இல்லை அவங்க குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு கெட்ட சகுனம் நடக்கும் அப்படின்றது அந்த காலத்தோட வழக்கம். ஸோ அந்த வால்நட்சத்திரத்தை இங்கே வச்சதுக்கு காரணமே அந்த கதையோட கருவே அந்த வால்நட்சத்திரம் தான்ன்றதை இந்த போஸ்டரில் முக்கியமாக காமிச்சிருக்காங்க. இதை பற்றி இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன் நான். கிமு 9வது நூற்றாண்டில் சுந்தர சோழர்ன்ற ஒருத்தர் வந்து சோழ நாடாக ஆண்டுகிட்டு இருந்தார். அவருக்கு 3 குழந்தைகள் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆதித்த கரிகாலன், 2வது குந்தவை, 3வது அருள்மொழிவர்மன். அந்த அருள்மொழிவர்மன் வேற யாரும் இல்லை, அந்த ராஜராஜ சோழன் தான். இந்த 3 பேரில் அடுத்த அரியணை ஏறப்போகிறது ஆதித்த கரிகாலன். அவர் தான் பட்டத்து இளவரசராக பதவி ஏற்றிருந்தார். அந்த வால்நட்சத்திரம் தெரிஞ்ச உடனே நாட்டுக்கோ இல்லைன்னா ராஜ்யத்துக்கோ ஏதோ ஒன்று ஆகப்போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே மக்கள் என்ன நினச்சிட்டாங்க, சுந்தர சோழர் தான் ஏதோ ஒன்று ஆகப்போகுதுன்னு நினச்சாங்க. அவருக்கு அப்போது உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. இந்த காரணத்தினால அடுத்த ராஜ்யத்தை ஆள போகிறது யாருன்ற ஒரு போட்டி வந்துச்சு, ஒரு குழப்பமும் ஏற்பட்டுச்சு. ஆனால் அவங்க நினச்சதுபடி நடக்காமல் பட்டத்து இளவரசரான ஆதித்ய கரிகாலன் இறந்துடுறாரு. இந்த பிரச்சனைகள்லாம் வர்ற அரசியல் சூழ்நிலைகளையும் நாட்டில் நடக்கிற பிரச்சனைகளையும் அடுத்த அரியணையில் யார் ஏறப்போகிறான்ற பல கேள்விகளையும் நமக்கு கல்கி வந்து அருமையான ஒரு கதையாக கொடுத்துருக்காரு. அதுதான் பொன்னியின் செல்வன். இது ஒரு போல்டான அட்டெம்ப்ட் தான் மணி ரத்னம் சார் கிட்ட இருந்து, பிகாஸ் அவர் இந்த மாதிரி படம்லாம் எடுத்தது இல்லை. பார்ப்போம் அவர் எப்படி எடுக்கிறாருன்ட்டு. ஃபஸ்ட்டு இந்த படத்தை இருக்குன்னு நினச்சது வந்து நம்ம வேறு யாரும் இல்லை, நம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். இப்போ தமிழ்நாடே கொண்டாடிக்கிட்டு இருக்கு இந்த படத்தை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்ததுலேருந்து நாமளும் சேர்ந்து கொண்டாடலாம்.